Welcome to Clubbox channel. Hi viewers, it is health that is real wealth and not pieces of gold and silver said by Mahatma Gandhi. இந்த ப்ராபுக்கு ஏற்றா போல் நீங்கள் எல்லாரும் இந்த குவாரண்டைன் டைமில் ரொம்பவே சேஃபாகவும் ஹெல்த்தியாகவும் இருப்பீங்கன்னு நம்புகிறேன். தொடர்ந்து நம்ம சேனலில் இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ஏர் டிரான்ஸ்போர்ட் பற்றி தாங்க. ஏர் டிரான்ஸ்போர்ட் அப்படிங்கிறது உலகத்திலே ஃபாஸ்டஸ்ட் அண்ட் கம்ஃபர்டபுள் மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டில் ஒன்றாக இருக்குது. லார்ஜர் டிஸ்டன்ஸை ஷார்ட் டைமில் கவர் பண்ண ஏர் டிரான்ஸ்போர்ட் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒன்றா இருக்குங்க. அப்படிப்பட்ட டிரான்ஸ்போர்ட் பற்றி இந்த வீடியோவில் கொஞ்சம் டீப்பாக பார்ப்போம். முதல்ல பறக்கணும் அப்படின்ற கான்செப்ட் மனிதர்களோட மனசில் 1868 தாங்க வந்திருக்கு. நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சால் ரைட் பிரதர்ஸ்க்கு முன்னாடியே லெப்ரிஸ் அப்படின்றவர் பறக்கக்கூடிய கிளைடரை 1868 உருவாக்கியிருக்காருங்க. அதுக்கப்புறமா தான் December 17, 1903 வில்பர் அண்ட் ஆர்வில் ரைட் அப்படின்னு அழைக்கப்படுற ரைட் பிரதர்ஸ் ஃபஸ்ட்டாக 4 சின்ன ஏர்கிராஃப்டை ஒரே டைமில் உருவாக்கியிருக்காங்க. இதுதான் ஏர்பிளைன்ஸோட முதல் கட்டமாக இருந்திருக்குங்க. ஆரம்பத்தில் கண்டுபிடிச்ச ஏர்பிளைன்ஸில் பேட் ஷேப்பில் லைட் வெயிட் ஸ்டீம் இன்ஜின்ஸோடு இருக்குங்க. அந்த ஸ்டீம் இன்ஜின்ஸோட 20 horsepower உருவாக்க போடுங்க. டோட்டல் வெயிட் ஆஃப் த ஏர்கிராஃப்ட்னு பார்த்தீங்கன்னா 300 kg தாங்க இருக்கும். அதுக்கப்புறம் 1950 வேர்ல்டு வார் அப்போ ஜெர்மன்ஸ் வார் பிளைன்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஜெர்மன்ஸ் போல் ஜப்பான், ரஷ்யா போன்ற கண்ட்ரீஸ்லாம் ஏர்கிராஃப்டை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டாக ஜெர்மன்ஸ் தாங்க ஜெட் ஏர்கிராஃப்டை 1939 இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. போயிங் 1707 ரொம்பவே பாப்புலர் அண்ட் சக்ஸஸ்ஃபுல்லான இந்த ஏர்கிராஃப்ட் கிட்டத்தட்ட 50 years சர்வீஸில் இருந்திருக்குன்னா பார்த்துக்கோங்களேன். வேர்ல்ட்லேயே லார்ஜஸ்ட் ஏர்கிராஃப்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஏர்பஸ் A380 அப்படின்னு அழைக்கப்படுற இந்த ஏர்கிராஃப்ட் தாங்க. இதை April 2005 இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அமெரிக்காவோட போயிங் 747 போட்டியாக உருவாக்கப்பட்ட இந்த ஏர்பஸ் A380 UAE கண்ட்ரியை சேர்ந்த எமிரேட்ஸ் நிறுவனம் இதை ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த ஏர்பஸில் கிட்டத்தட்ட 853 பேசஞ்சர்ஸ் வரைக்கும் ட்ராவல் பண்ண முடியுங்க. ஒரு சர்வேல ஏர் டிரான்ஸ்போர்ட் மற்ற டிரான்ஸ்போர்ட்டை கம்பேர் பண்ணக்குள்ள 10 times சேஃபானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 4 ஏர்பிளைன்ஸோட சைஸ், ஷேப், என்ஜின் கண்டிஷன், சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ், கம்ஃபர்டபிலிட்டி அப்படின்னு எல்லாமே இம்ப்ரூவ் ஆகியிருக்குங்க. இந்தியாவில் ஏர்கிராஃப்ட் மேனுஃபேக்சரிங்கில் பெங்களூர் தாங்க முதல் பிளேஸில் இருக்குது. February 18, 1911 ஃபஸ்ட்டாக இந்தியாவில் ஏர்பிளைன்ஸை அலகாபாத் டு நைனி அப்படிங்கிற பிளேஸில் 9.7 km வரைக்கும் ட்ராவல் பண்ணியிருக்காங்க. 2017 நடந்த சென்சஸில் வேர்ல்ட்லேயே இந்தியா தான் ஏர் டிரான்ஸ்போர்ட்டை 3வதாக அதிகமாக யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரிய வந்திருக்கு. இண்டிகோ, ஏர் இண்டியா, ஸ்பைஸ் ஜெட், கோ ஏர் இது எல்லாமே இந்தியாவோட முக்கியமான ஏர்பிளைன் கம்பெனிஸாக இருந்திருக்கு. இந்தியன் ஏர்ஃபோர்ஸில் பார்த்தீங்கன்னா 1800 மேற்பட்ட ஏர்கிராஃப்ட் சர்வீஸில் இருக்குங்க. அதில் 9000 மேற்பட்ட வார் பிளைன்ஸ், 500 மேலே ஃபைட்டர் ஜெட்ஸ், 300 மேலே அட்டாக்கர்ஸும் அடங்குங்க. இந்தியா மற்ற கண்ட்ரியோட ஹெல்ப் இல்லாமல் டெவலப் பண்ண ஏர்கிராஃப்டில் HF-24 மேரட் அந்த HAL தேஜஸ் அப்படின்ற சூப்பர்சோனிக் ஃபைட்டர்ஸை உருவாக்கியிருக்காங்க. நம்மளோட அண்டை நாடான சைனா ஏர் சுப்பீரியாரிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுற வகையில் 5th generation J-20 மாடல் ஃபைட்டர் ஜெட்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு பதிலடி கொடுக்குற வகையில் இந்தியா ஃப்ரான்ஸ் கிட்டேருந்து 4.5th generation ஃபைட்டர் ஜெட்டான ரஃபேல உருவாக்கியிருக்காங்க அப்படின்றது ரொம்பவே குறிப்பிடத்தக்க விஷயமா இருந்திருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஏதாவது குறை இருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. மறக்காம எங்க சேனல் கிளப் எக்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.